அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் புனிதமான ஒரு புண்ணிய தலத்தை பற்றி தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். புனிதத்தலம், புண்ணியத்தலம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவிற்கு வருவது அப்படின்னா காசி அப்படின்னே கூட சொல்லலாம். ஆமாங்க, காசியை பற்றி தான் நம்ம பல முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். காசி அப்படின்னு சொன்னாலே காசியில் நம்ம மரணித்தால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால தான் காலம் முடிந்த பல பேர் இந்த கோவிலுக்கு வந்து மாய்ந்தும் போகிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். காசி அப்படிங்கிறது புனித யாத்திரைகளுக்கு பெயர் பெற்ற ஒரு தலமாக இருக்குது. காசியில் நிறைய விசித்திரமான விஷயங்களும் நிறைய மர்மங்களும் நிறைய அதிசயங்களும் நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய தகவலும் இருக்குது, நம்ம வியக்க வைக்கக்கூடிய தகவலும் இருக்குது. அப்படி என்னெல்லாம் காசியில் இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து தெரிஞ்சு இருக்கக்கூடிய பல முக்கியமான தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காசி யாத்திரை அப்படிங்கிறது ரொம்பவே புனிதமான ஒரு தலம் அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய விஸ்வநாதர் மகிழ்ச்சி பெருக்குடன் எழுந்தருளி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இந்த ஊரை ஆனந்த பவனம் அப்படின்னு கூட சொல்லுறாங்க. சிவபெருமானினுடைய அடியையும் முடியையும் காண முடியாத பிரம்மாவும் திருமாலும் முயன்றபோது அவர்களை எரித்து அழித்த இடம்தான் இந்த ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு மகாமயானம் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. விசாலாட்சி அம்மைக்கு தனி சன்னதியூருக்கு கங்கை நதியின் மேற்கு கரையில் தான் காசி அமைந்திருக்கு. காசியில் இருந்து வடக்கா 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் கங்கை நதி ஓடுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இங்கே வடக்கு முகமாக கங்கை ஓடுவதனால உத்தர வாகினி அப்படின்னு பெயர் பெற்றதாகவும் தான் இருக்கு. காசியில் நம்ம இருந்தால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க. மேலும் காசியில் நிறைய பேர் மரணித்தும் போகிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். வயதான பல பேரும் காசியில் வந்து மரணித்து போகிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. விஸ்வநாதர் சன்னதியில் நடைபெறக்கூடிய சப்தரிசி பூஜை அப்படிங்கிறது ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்றாக தான் இருக்குது. விஸ்வநாதர் அப்படின்னா அகிலத்தனை ஆள்பவர் அப்படின்னு ஒரு பொருள் தான். காசி விஸ்வநாதர் கோவில் அப்படிங்கிறது ரொம்பவே புகழ் வாய்ந்த ஒரு கோவில் தான். இந்த கோவில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் தான் இருக்குது, வாரணாசி என்னும் இடத்துல தான் இருக்குது. வாரணாசி அப்படின்னு தற்போது அழைக்கப்பட்டாலும் பழங்காலத்தில் காசி அப்படின்னு அழைக்கப்பட்டதாக இருக்குது. பெரும்பாலானோருக்கு காசி அப்படின்னா தான் நமக்கு தெரியும். ரசாஸ்வத்மேத் நதிக்கரையில் ஒரு குறுகிய தெருக்கோவில் பக்கம் செல்கிறது. இந்த கோவில் 1785 மகாராணி அகல்யாபாயினால் தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் மணி அடிக்கும் சத்தம் கேட்கும்போது மக்கள் அனைவருமே தலையை குனிந்து கொள்கிறாங்களாம். சிவன் இலைகளை போல நிறைய நல்ல பாம்புகளுடன் அலங்கரித்த நிழல்கள் இருக்கும்போது அவர் தலையில் கங்கை நீரை ஊற்ற வைத்தும் 5 தடவை செய்யும் ஆராத்தி ரொம்பவே முக்கியமானதாம். பூஜை நடக்கும்போது 100க்கணக்கான மணி ஓசைகளும் மேளத்தாளங்களும் வாசிக்கும் போதும் கோவிலின் உள்ளே நுழைவு வாயிலில் மிக உற்சாகமாக ஒரு சத்தம் நமக்கு கொடுக்கிறது, சத்தம் கேட்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலினுடைய உயரம் 51 அடிகளாக தான் இருக்கு. மேலும் கோவிலின் உள்ளே சிவலிங்கம் வைக்கப்பட்டும் இருக்காங்க. இந்த சிவலிங்கம் காசியில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்றாக தான் இருக்கு. மேலும் இந்த சத்தம் அப்படிங்கிறது நீண்ட தூரம் கேட்கிறதா. காலையிலும் மாலையிலும் விஸ்வநாதருக்கு பூஜைகள் அனைத்துமே ரொம்பவே சிறப்பான முறையில் நடைபெறுது. காசி விஸ்வநாதரால் தான் காசி தலமே ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதை அப்படிங்கிறது ரொம்பவே குறுகியதாக தான் இருக்குது. வாரணாசியில் கங்கையாற்றின் கரையில் தினமும் கங்கை ஆறுக்கு ஆராத்தி வழிபாடு அனைத்துமே நடைபெறும். இதை பார்ப்பதவே கண்கொள்ளா ஒரு காட்சியாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த நிகழ்வு தாங்க கங்கா ஆராத்தி அப்படின்னு சொல்லுறாங்க. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கங்கா ஆராத்தியை ஆர்வமுடன் பார்க்க வருகிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். காசி யாத்திரை அப்படிங்கிறது நம்ம காசிக்கு சென்று விட்டால் மட்டும் யாத்திரை நிறைவு பெற்று விடாது. காசி யாத்திரைக்கு செல்ல வேண்டியதற்கான நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. காசிக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைப்பவங்க முதலில் செல்ல வேண்டிய புனிதத்தலம் அப்படின்னு பார்த்தோன்னா ராமேஸ்வரம் தான். அங்கே இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தில் நீராடிய பின்புதான் கடலில் 3 முறை மூழ்கி எழ வேண்டும். ஒவ்வொரு முறையுமே ஒரு கைப்பிடி மணல் எடுக்க வேண்டும். முதல் கைப்பிடி மண்ணை சேது மாதவலிங்கம் என்ற பெயரிலும், 2வது கைப்பிடி மண்ணை பிந்து மாதவலிங்கம் அப்படிங்கிற பெயரிலும், 3வது கைப்பிடி மண்ணை வேணு மாதவலிங்கம் அப்படின்ற பெயரிலும் 3 லிங்கங்களை செய்து அந்த லிங்கங்களை தலைவாழை இலையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும்.
பூஜை செய்ததும் பிந்து மாதவலிங்கம், வேணு மாதவலிங்கம் ஆகியவற்றை நம்ம கடலில் விட வேண்டும். சேது மாதவலிங்கத்தை மட்டும் பத்திரமாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் முதலியவற்றை கொடுக்க வேண்டும். கொடுத்து முடித்துவிட்டு ராமநாத சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தக்கரையில் நீராட வேண்டும். கோடி தீர்த்தத்தில் இருந்து ஒரு கேனில் தீர்த்தத்தை நம்ம எடுத்து பத்திரப்படுத்தி கூட வைக்கலாம். அதாவது இந்த இதை நம்ம எங்கே செய்ய வேண்டும் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் தான் செய்ய வேண்டுங்க. ராமநாத சுவாமியை மனமுருக நம்ம வேண்டிக் கொண்டு சொந்த ஊருக்கு வந்து அங்கிருந்து தான் நம்ம காசி யாத்திரையை மேற்கொள்ளலாம். உடனடியாக காசிக்கு செல்ல முடியாவிட்டாலும் சேதுலிங்கத்தையும் கோடி தீர்த்தத்தையும் பூஜை அறையில் வைத்து தினமும் பூஜை செய்ய வேண்டும். காசிக்கு புறப்படும் போது லிங்கத்தையும் கோடி தீர்த்தத்தையும் நம்ம எடுத்து செல்ல வேண்டும். காசி யாத்திரையின் போது முதலில் அலகாபாத் எனப்படக்கூடிய பிரகையாக்குத்தான் செல்ல வேண்டும். அங்கிருக்கக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் நம்ம கொண்டு வந்த சேது மாதவ லிங்கத்தை கரைக்க வேண்டும். இதன் பிறகு நம்ம காசிக்கு சென்று கங்கையில் நீராடி நம்ம வந்திருக்கக்கூடிய கோடி தீர்த்தத்தால் காசி விஸ்வநாதர் அபிஷேகம் செய்து பூஜை செய்ய வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய அன்னபூரணி, விசாலாட்சி ஆகிய ஆலயங்களுக்கு சென்று நம்ம வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா இறுதியில் காலபைரவில் வழிபட்டு நம்ம கயாவுக்கு செல்ல வேண்டும். கயாவில் நம்மளுடைய மூதாதையர்களினுடைய சிரார்த்தங்களை முறையாக நம்ம செய்ய வேண்டும். அதன் பிறகு மீண்டும் காசிக்கு வந்து கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை வணங்க வேண்டும். மீண்டும் பிரகையா வந்து ஒரு கேனில் கங்கை தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வர வேண்டும். பிறகு வீட்டிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமிக்கு கங்கை நீரால் அபிஷேகம் செய்து வழிபட்டு விட்டு வரும்போதுதான் நம்மளுடைய காசி யாத்திரையானது முழுவதுமாக நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதன் மூலமாக பித்ருதோஷம் உள்ளிட்ட சகல தோஷங்களும் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு தான் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் நம்மில் பலருமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம செய்வதே கிடையாது. நம்ம முதலில் காசிக்கு தான் செல்லுவோம், அதன் பிறகு நம்ம வீட்டிற்கு வந்து விடுவோம். இந்த மாதிரி நம்ம வழிபட்டால் முழு பலன்களை நம்ம அடையலாம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்தியாவில் 12 ஜோதிர்லிங்க தலங்களில் காசிதான் முதன்மையானது. அம்மனின் சக்தி பீடங்களில் இது மணிகர்ணிகா பீடமாகும். இங்கே இருக்கக்கூடிய மூலவர் மரகதத்தால் ஆனவர் அப்படிங்கிறதுனால இன்னும் தனி சிறப்பு இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாங்க. மேலும் காசி விஸ்வநாதரினுடைய ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். காசியில் கருடன் பறக்காது, பள்ளி சப்தமிடாது, மேலும் மாடு முட்டாது, நாய் குறிக்காது, இப்படி பல வகையான விஷயங்களுமே இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாங்க. பொதுவாக காசி அப்படின்னாலே பல வகையான அதிசயங்கள் அப்படிங்கிறது நடைபெறுவது வழக்கம். பொதுவாக இந்த காசியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் மர்மம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது என்ன அப்படின்னா ஸ்ரீ ராமர் ராவணனை வென்ற பிறகு தன்னுடைய பிரம்மகாத்தி தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக ராமேஸ்வரத்தில் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட நினைத்திருக்காங்க. அதனால் என்ன செய்திருக்காங்க அப்படின்னா அனுமன காசியிலேருந்து ஒரு லிங்கத்தை கொண்டு வரப்படியும் சொல்லியிருக்காங்க. உடனே காசி அடைந்த அனுமன் ரொம்பவே வியந்து நின்றுக்கிறாரு. எங்கே பார்த்தாலுமே லிங்கமாக இருக்குது, அதில் சுயம்பு லிங்கம் எதுன்னு தெரியாமல் ரொம்பவே விழித்திருக்காரு. அதன் பிறகு ஒரு கருடப்பட்சி லிங்கம் அப்படிங்கிறது ஒன்றின் மேல் பறந்து வட்டமிட்டு குறிப்பால் உணர்த்திருக்கு. அதை ஆமோதிப்பது போல பள்ளியும் ஒன்று சப்தமிட்டிருக்கு. சுயம்புவை அறிந்து கொண்ட மகிழ்ச்சியில் அனுமர் அந்த லிங்கத்தை பயர்த்தெடுத்து அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அப்போது எதிர்ப்பட்ட காலபைரவர் அனுமரை தடுத்து நிறுத்திருக்காங்க. காலபைரவரினுடைய கட்டுப்பாட்டில் தான் காசி நகர் அப்படிங்கிறது இருக்குது. காசி நகர காவல் புரியவர் அப்படின்னு சொன்னால் காலபைரவர் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய அனுமதி இல்லாமல் லிங்கத்தை எடுத்த குற்றத்தினால் கடும் கோபம் கொண்டறாரு. இருவருக்கும் இடையே போரானது ஏற்பட்டிருக்கு. காலபைரவரும் அனுமரும் போரிட்டு கொண்டாங்க. இதனை அறிந்த தேவர்கள் அங்கு வந்து காலபைரவரை வணங்கி வேண்டி நின்று இந்த உலகம் உலகத்தினுடைய நன்மைக்காக மட்டும்தான் ராமேஸ்வரம் எடுத்து செல்லுது, தயவு செய்து அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உடனே கோபம் தணிந்த பைரவரும் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதற்கு காரணமாக இருந்த அந்த கருடன் மற்றும் வள்ளியை சாபமிட்டு விட்டார். இதனால தான் இனி காசியில் எங்கும் கருடனாகிய நீ பறக்க முடியாது, வள்ளியாகிய நீ சப்தமிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இதன் காரணமாக தாங்க இன்றளவுக்குமே காசியில் கருடன் பறப்பதில்லை, வள்ளிகள் சத்தமிடுவதில்லை, பூக்கள் மணப்பதில்லை, மாடுகள் முட்டுவதில்லை, நாய்கள் குறிப்பதில்லை, இப்படி பல வகையான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கு. இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான காரணங்கள் அப்படிங்கிறதும் இருக்குங்க. மேலும் நம்மளுடைய எந்த வேண்டுதலும் தீய எண்ணம் இல்லாமல் முழு நம்பிக்கையுடனும் பக்திமயமாகவும் நம்ம வேண்டப்பட்டால் அந்த நிச்சயமாக அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நடந்தே தீரும் அப்படின்னே கூட சொல்லலாம்.
மேலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் காசியை பற்றிய பல முக்கியமான தகவலை நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.